அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு, ஒரு நாளுக்கு 8 மணி நேரம் வேலை செய்யும் 12 மனிதர்களுக்கு ஒரு குறித்த பாடசாலையை சுற்றி ஒரு சுவரை கட்டுவதற்கு 6 நாட்கள் தேவைப்படுகின்றன. இப்பணியின் தொடக்கத்தில் 12 மனிதர்கள் வேலை செய்கின்றனர். எனினும் முதல் நாளுக்கு பின்னர் 10 மனிதர்கள் மாத்திரம் தொடரத்தக்கதாக இருந்தது. அவர்கள் ஒரு நாளுக்கு 8 மணி நேரம் என்னும் அதே விகிதத்தில் வேலை செய்தால் இப்பணியை இப்பொழுது செய்து முடிப்பதற்கு மொத்தமாக எத்தனை நாட்கள் தேவைப்படும்? இந்த கணக்கில் நிறைய தகவல்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேர அளவு மணிக்கணக்கில் கொடுத்துருக்காங்க, எத்தனை மணி நேரம் வேலை செய்வாங்க அப்படின்னு. அடுத்தது வேலை செய்யக்கூடிய ஆட்களினுடைய எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவர்கள் அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய நாட்களினுடைய அளவு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, எத்தனை மனிதர்கள்? 12 மனிதர்கள். எத்தனை நாளில் அந்த சுவரை கட்டி முடிக்கிறாங்க? 6 நாட்களில் அந்த சுவரை கட்டி முடிக்கிறாங்க. அந்த வேலை ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது 8 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க, 12 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. ஆனால் எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னு பார்த்தாங்கன்னா 1 நாள் தான் வேலை பார்த்தாங்க. அப்போ இங்கே மீதி இருக்கக்கூடிய வேலையினுடைய அளவு 5 நாள் வேலை மீதி இருக்குது. ஸோ மீதி இருக்கக்கூடிய 5 நாள் வேலையை 12 ஆட்கள் வேலை பார்த்து 8 மணி நேரத்தில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன நடக்குதுன்னா, முதல் நாளுக்கு பிறகு 10 மனிதர்கள் மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க. 2 பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ ஆட்களினுடைய எண்ணிக்கை 10. ஆனால் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க? அதே 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. இப்போது அந்த வேலையை முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே முடிஞ்சு போன இந்த வேலையை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. 1 நாள் வேலையை 12 பேர் சேர்ந்து 8 மணி நேரத்தில் வேலை பார்த்து முடிச்சிட்டாங்க. மீதி இருக்கிற 5 நாட்கள் வேலையை இந்த 10 பேர் 8 மணி நேரம் வேலை பார்த்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே மணியினுடைய அளவை பாருங்கள், ரெண்டுமே 8. அதனால் இதை நம்ம கணக்குக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு மேலே என்ன இருக்கோ அதை எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு எழுதுவோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5. இங்கே ஆட்களும் நாட்களும் கொடுத்துருக்காங்க. ஆட்களும் நாட்களும் எப்பொழுதுமே எதிர்மாறலில் வரும். எதிர்மாறலில் வந்துச்சு அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 12 10 அப்படிங்கிறத அதே வகையில் எந்த மாற்றமும் இல்லாமல் பின்னமாக மாற்றி எழுதிக்கணும். இப்போ இதை அடிக்கிறேன், 5 5 2 5 10. இதை அடிக்கிறேன், அடித்தா 6 2 12. ஸோ எக்ஸினுடைய மதிப்பு 6 நாட்கள். சரி, 6 நாட்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே வேலை பார்த்தாங்களா அந்த 1 நாள், அதை சேர்க்காம 6 நாட்கள், அதாவது மீதி உள்ள வேலையை அந்த 10 பேர் முடிப்பதற்கு 6 நாட்கள் ஆகும். அப்போ ஏற்கனவே வேலை பார்த்த அந்த 1 நாளையும் சேர்த்துக்கணும். ஏன்னா இவங்க மொத்தமாக செய்து முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த 1 நாட்களையும் சேர்த்துக்கிட்டா, அதாவது 12 ஆட்கள் வேலை பார்த்த அந்த 1 நாள், அடுத்தது 10 ஆட்கள் வேலை பார்க்கக்கூடிய நாம் கண்டுபிடிச்ச 6 நாட்கள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து வர 7 நாட்கள் அப்படிங்கிறது தான் மொத்தமாக அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்களினுடைய எண்ணிக்கை. ஸோ 7 நாட்கள் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.